வணக்கம் நண்பர்களே. இந்த காலிஸ்தான் பிரச்சனைகளில் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு புதுவிதமான ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலைகளை கனடாவை விட அமெரிக்கா கனக்கச்சிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல், எந்தெந்த மாதிரியான நகர்வுகள், எப்படி இந்தியாவை இதை வச்சு மிரட்டலாம்ன்ற வேலைகள் ஒவ்வொரு வாட்டியும் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ இந்த வேலைகளை வந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ கனடாவோட ஒரு குரலாகவே ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. கனடாவுக்கு கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் இந்த விஷயங்கள்ல அப்படின்னு இந்தியாவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறியிருக்கு. இப்போ அதாவது இன்னைக்கு வந்து அமெரிக்கா இந்த விஷயங்களை ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக. ஸோ அது என்ன, இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. உங்கள் தங்கமான மனசுக்கு 100,000 மதிப்புள்ள தங்கமே பரிசாக கிடைக்க போகுது. பூர்விகா வாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்குங்க, தீபாவளி பரிசாக தங்கத்தை அள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அமெரிக்கா மட்டும் இல்லை, இந்த வெஸ்ட் நாடுகளுக்கு வந்து ஒரு குரூப்பை கண்டா ஆகாது அப்படின்னா அது கண்டிப்பாக பிரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் குறிப்பாக சீனா, ரஷ்யா வந்து ரொம்ப நெருக்கமாக செயல்படுறாங்க. நிறைய விதமான முயற்சிகள் இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு எதிராக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் இல்லை, இது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீக் ஆக்கிற வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு இந்த வெஸ்ட் குரூப் வந்து நம்புது. ஸோ இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை வந்து இப்போ சமீபத்தில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லியிருக்கார், ஒரு ஊடகம் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அங்கேயும் பிரதமர் மோடியை பற்றி அவர் மேற்கோள் காமிச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரிக்ஸை பற்றி நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிரிக்ஸ் வந்து யாருக்கு எதிரானதும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த பிரிக்ஸ் வந்து ஆன்டி வெஸ்ட் குரூப் கிடையாது, இது நான் வெஸ்டர்ன் குரூப் தான். ஸோ இதில் வெஸ்ட் நாடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெஸ்ட் நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை வந்து இவர் மேற்கோள் காமிச்சு இதை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இவர் இதை மேற்கோள் காமிச்சு சொல்கிறதும் இந்தியாவை பெருமை பேசுகிறதும் அதுவும் பிரதமர் மோடி உடனான உறவுகளை வந்து பெருமையாக பேசுகிறது வந்து இப்போ வழக்கமான ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்கார். அதுவும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு அடிக்கடி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கார். ஸோ ஓகே, இது வந்து இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து நெருக்கமாகிட்டு இருக்கு, இன்னும் நெருங்க தொடங்கியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இந்த சமயம் பார்த்து முன்வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து ரொம்ப குஷியில் இருந்தாங்க, நாங்கள் விண்ணப்பம் அளிச்சிட்டோம்ப்பா பிரிக்ஸில் இணையறதுக்கு, எங்களோட விண்ணப்பத்தை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க, ஸோ எங்களோட வரவுக்காக மற்ற நாடுகள் காத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு குரூப்பில் பிரிக்ஸ் ப்ளஸ் வந்து கொண்டு வந்தாங்க, ஆனால் இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறன்ற பேரில் பாகிஸ்தானையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது எஸ்சிஓ மாதிரி நீர்த்து போகிற மாதிரியான விஷயங்களாக ஆயிடும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இருந்தாலும் பிரிக்ஸை பொறுத்தளவு ஒரு ருப்பி மாதிரி, அதாவது ஒரு கரன்சி வந்து கொண்டு வரணும், ருப்பியாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடோட கரன்சி அதாவது யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நாணயத்தை கொண்டு வந்து அதை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒட்டுமொத்தமாக நம்மளோட இந்த குரூப்பில் இருக்கிற வர்த்தகத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய நாடுகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் இதில் பாகிஸ்தான் கொண்டு வர்றதுக்கு எதிராக இந்தியா ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அதையும் ரஷ்யா ஆதரிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. நீங்கள் என்ன இதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை தன் வழிக்கு கொண்டு வரணும்னு ஒரு சில மிரட்டல்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேர்முகமாக அப்படின்னும் போது சீனாவை வச்சு எப்படியாவது பார்த்தியா இவங்க இப்படி பண்ணுறாங்க, எங்ககிட்ட இந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது, நீங்கள் எங்களோட கூட்டாளியாக இருந்தால் நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மறைமுகமாக அப்படின்றது வந்து ஒரு மிரட்டி வழிக்கு கொண்டு வர விஷயங்கள் தான் மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குருபத்வந்த் சிங் பனு கேஸ் வந்து இப்போ இந்தியாவை
எப்படியாவது இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை வந்து ஒடுக்குற விஷயங்கள் இந்தியா எந்த மாதிரி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க, காலிஸ்தானிகள் யாரு, அவங்க ஒரு பிரிவினைவாதிகள், அவங்க இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்காங்க, இது எல்லாமே நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஓகே, அவன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, எங்களுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு வகையில் முக்கியமாக தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த விஷயங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கிரிமினல் கேஸ், இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிமினல் கேஸு, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்ற ஒரு கேஸு. எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியா நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி, இந்திய அரசாங்கம் நேரடியாக இன்வால்வ் ஆகி இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. யாரை, அமெரிக்க நாட்டு சிட்டிசனை. அவன் இந்திய வம்சாவளின்றதை எங்கேயும் மென்ஷன் பண்ண விரும்பலை. 2005 தான் அவன் சிட்டிசன்ஷிப்பே வாங்கியிருக்கான். ஸோ இதையும் அவங்க எதையும் யோசிக்க விரும்பலை. அங்கே பான் அமெரிக்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா போய் புகுந்த ஒருத்தனை இதே மாதிரி மாற்றி யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காவில் தப்பு பண்ணிட்டு இந்தியாவில் ஒருத்தன் வந்து ஒழிஞ்சிக்கிட்டானா விடுவீங்களா? ஸோ இந்த கேள்விகள்லாம் ஏன் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இந்த விஷயங்களில் இந்த குருபத்வந்த் சிங் பண்ணு கேஸில் வந்து இந்த நிக்கில் குப்தா ஒருத்தன் வந்து மாட்டினா, இந்த செஸ் ரிப்பப்ளிக்கில் மாட்டினா, அவனை வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் விசாரணைகள் நடத்தி இதுக்கு பின்னாடி விகாஸ் யாதவ் அப்படின்ற முன்னாள் ரா ஏஜென்ட், எக்ஸ் ரா ஏஜென்ட் வந்து இருக்கான் அப்படின்ற ஒரு குற்றப்பத்திரிகையிலேயே அவங்க ஃபோட்டோவோட மிலிட்ரி ட்ரெஸ்ஸில், இந்தியன் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ குருபத்வந்த் சிங் மர்டர் பிளாட்டுக்கு வந்து இவன் தான் ஒரு முக்கிய குற்றவாளி, இவன் வந்து இந்தியாவோட எக்ஸ்ராவில் வந்து இருந்திருக்கான் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களோட இந்த சார்ட் ஷீட்டில் வந்து போட்டிருக்காங்க, புகைப்படத்தோடு போட்டிருக்காங்க, எந்த ஊரில் பிறந்திருக்கான், எவ்வளோ வெயிட்டு, ஹைட்டு, கலரு எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, இந்த விகாஸ் யாதவ் அப்படின்ற வந்து இதுக்கு பின்னாடி இருக்கான், கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களை எங்களுக்கு உங்களோட உதவி தேவைன்னு இந்தியா வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான தனி கமிட்டி வச்சு இந்தியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி விசாரணைகள் பண்ணி இதுக்காக நாங்கள் என்ன பண்ணணுமோ எல்லா வேலைகளும் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ இந்த விகாஸ் யாதவை வந்து இப்போ இந்திய அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியன் போலீஸ் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 2023 டிசம்பர்லேயே இவன் மேலே வந்து ஒரு வழக்கு இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொண்டாரு, அதனால நாங்கள் வந்து அப்போ அரெஸ்ட் பண்ணி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இப்போ மறுபடியும் இந்த கேஸ் வந்து பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு, அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதும் கிட்டத்தட்ட அவனோட, அதாவது அமெரிக்காவில் இந்த குருபத்வந்த் சிங் பண்ணுவோட கேஸில் வந்து ஒரு குற்றச்சாட்டிருக்க இந்த நபர் வந்து கரெக்டாக வெளிவந்தோடனே அரெஸ்ட் பண்ணுறதும் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அமெரிக்கா வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த விகாஸ் யாதவ் அப்படின்றவரை 39 வயசாவது இவரை வந்து எங்களுக்கு நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதனால் இந்த கேஸுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னா, 2611 அட்டாக்ல ஒரு மூளையாக செயல்பட்ட இந்த ராணான்றவனும் டேவிட் ஹெட்லின்றவனும் வந்து அமெரிக்கா விசாரணை நடத்திட்டு இருக்காங்களே, 14 வருஷமா அமெரிக்கா விசாரணை நடத்திட்டு இருக்காங்களே, இந்த விசாரணையில இந்தியாவுக்கு எதிராக இந்த 2611 பண்ணதை அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்றீங்க, அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க, ஆனா ஏன் இந்தியாவுக்கு இன்னும் வந்து அவனுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கல, ஏன் இந்தியாவுக்கு அவனை வந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணலை? ஸோ இதெல்லாமே வந்து இந்தியா கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் இந்த விஷயங்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ப்ரீ சைன்ட் அக்ரிமெண்ட் இருக்குது. இதை மேற்கோள் காமிச்சு நீ விகாஸ் யாதவ் வந்து கேட்குறதா இருந்தால் இந்தியா இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் இன்றைக்கி எழ தொடங்கியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்தியா ஏதோ ஒத்துக்கிட்டு கொடுத்தாலும் நல்லா யோசிக்கணும். இந்த காலிஸ்தான் பிரச்சனைகளை வந்து இன்னும் பெரிதாக்குறதுக்கு தான் அமெரிக்கா முயற்சிகள் பண்ணுவாங்க. இந்த காலிஸ்தானி யாரு, எதனால இந்தியாவுக்கு இது இவங்க அச்சுறுத்தலாக இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ ரேலிஸ், எவ்வளோ போராட்டங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடத்தியிருக்காங்க, அங்கே அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடத்தியிருக்கு, இதெல்லாம் யோசிக்காமல் வெறும் இந்தியாவுக்கு எதிராக இவன் செயல்படுறான் அப்படின்ற ஒரே விஷயங்களுக்காக இது அமெரிக்கா
ஏதாவது ஒரு நடவடிக்கையில் எடுத்தானா இந்தியா டிப்ளமேட்டிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் வைக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, நார்த் அமெரிக்கன் சீக் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பாருங்கள், இந்த என்ஏஎஸ்ஓன்னு சொல்கிற இந்த ஆர்கனைசேஷன் வந்து இப்போ அவங்க வந்து இந்த சீக்கியர்களுக்கு நான் ஒரு கூட்டமைப்பு. ஸோ இந்த பிரச்சனைகள்னால இந்த கனடாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா, இந்த பிரச்சனைகள்னால சீக்கியர்களுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துப்பா, தயவுசெய்து இந்த டென்ஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யுங்க அப்படின்னு அமெரிக்கா இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் இந்தியா கிட்ட அவங்க கோரிக்கை வச்சதா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலிஸ்தான் பிரச்சனைகளை வேணுக்கிட்டுமே பெரிதாக்கணும் அப்படின்ற விஷயங்களில் அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க அப்படின்றது மறுபடியும் நமக்கு தெரிய வருது. ஸோ இதை நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னொரு தகவல் இருக்குது, அதாவது சைனா வந்து இப்போ இந்தியா கிட்ட தயவுசெய்து கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருங்க, இந்த விஷயத்தில் மட்டும் மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் மாவுனிங் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, தாய்வான் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் வந்து மும்பையில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்படணும். சைனான்றது வந்து நான் திருப்பியும் வந்து நான் சொல்கிறேன், ஒன் சைனாவில் தாய்வானும் இருக்காங்க. ஸோ தாய்வான் இஸ் பார்ட் ஆஃப் சீனா, அதை நீங்கள் மறந்து செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னா என்ன, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு சீனாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்காதீங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவாய்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சீனோ இந்தியா ரிலேஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உறவுகள் இதனால் முறியும், ஸோ அதை யோசித்து நீங்கள் வந்து செயல்படுங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே உறவு நல்லா நெருக்கமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க தொடர்ந்து தாய்வான் விஷயத்தில் கொஞ்சம் பதட்டம் மாறாங்க, நல்லது, கரை நல்லதுன்ற மாதிரி பதட்டம் மாறுறது வந்து கொஞ்சம் நல்லது தான். ஸோ எப்படி நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. இருந்தாலும் எவ்வளோதான் அவங்க அழுத்தங்கள் கொடுத்தாலும், தாய்வான் வந்து ஒன் சைனாவோட அதிரா அப்படின்னு கொடுத்தாலும், இந்தியா தாய்வானோட ரொம்ப நெருக்கமாக செயல்படுற ஒரே விஷயம் என்னென்னா, இந்தியா ஃப்யூச்சராக நினைக்கிற செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர் விஷயங்களில் இந்தியா மிகவும் கவனமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஓவர் நைட்டில் நீங்கள் ஜம்ப் அடிச்சிங்களோ அதே ஜம்ப்பு இங்கேயும் ஒரு காலகட்டத்தில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு நம்மளும் வாழ்த்துக்கள் தான் இப்போ சொல்லிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ, எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லாட்டி டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களோட மெசேஜுக்கு கண்டிப்பாக நானும் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.